வணக்கம். ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருக்கும் முறை பற்றியும் அதனால் கிடைக்கிற பலன்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். கிழமைகளில் செவ்வாயும் திதிகளில் சஷ்டியும் நட்சத்திரங்களில் கிருத்திகையும் முருகனுக்கு மிகவும் உகுந்தது. மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வரும். ஓரிரு மாதத்தில் மாதத்திற்கு இரண்டு முறை கிருத்திகை நட்சத்திரம் வரும். அன்றைய தினம் அனைத்து கோவில்களிலும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறும். அன்றைய தினத்தில் பெரும்பான்மையோர் விரதமிருந்து அவரவரது இல்லத்தில் கிருத்திகை வழிபாடு நடத்துவார்கள். இவ்வாறு மாதந்தோறும் விரதம் அனுஷ்டிக்க இயலாதவர்கள் வருடத்திற்கு மூன்று கிருத்திகை தினத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்வார்கள். இப்படி மூன்று கிருத்திகை தினத்தில் விரதமிருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு வருடத்தின் அனைத்து கிருத்திகளிலும் விரதமிருந்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆடி கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, தை கிருத்திகை என மூன்று கிருத்திகைகளே முக்கோடி கிருத்திகை என அழைக்கப்படுகிறது. இதுதான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையும் கூட. உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் முக்கிய நாளாக இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். கிருத்திகை தினத்தன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி வீட்டை சுத்தப்படுத்தி காலை உணவேதும் உட்கொள்ளாமல் மதியம் உப்பில்லாத உணவை முருகனுக்கு படைத்து அதை உண்டு இரவு பால் பழத்தோடு விரதத்தை முடிக்க வேண்டும். ஆனால் காலம் மாற்றத்தில் உப்பில்லாமல் உணவு படைப்பதும் புண்ணிய தீர்த்தத்தில் நீராடுவதும் மறைந்துவிட்டது. அன்றைய தினத்தில் கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் ஆகியவற்றை இறை சிந்தனையோடு பாராயணம் செய்து மறுநாள் ரோகிணி என்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். எல்லா முருகன் கோவில்களிலும் ஆடி கிருத்திகை என்று பல்வேறு சிறப்பு வழிபாடுகள், அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை, திருவீதி உலா என விமர்சையாக பல விழாக்கள், உற்சவங்கள் நடைபெறும். பொதுவாக பழனி, திருச்செந்தூர், மலேசியா, இலங்கை உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷம் என்றாலும் திருத்தணி முருகன் கோவில்தான் ஆடி கிருத்திகைக்கு மிகவும் விசேஷமானது. அந்த திருநாளில் திருத்தணி முருகன் கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்த உலகெங்கும் இருக்கும் பக்தர்கள் வருவார்கள். அங்கிருக்கும் சரவண பொய்கையில் மூன்று நாட்கள் இரவு வேளையில் தெப்பு உற்சவம் நடக்கும். காவடி பிரியரான முருகனுக்கு நேர்த்தி கடனாய் காவடி எடுப்பதும் முடி காணிக்கையும் ஆடி கிருத்திகையில் நடைபெறும். ஆடி கிருத்திகை நாளில் விரதமிருந்து வழிபடுபவருக்கு முன்ஜென்ம வினைகள் யாவும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். இதுபோல இன்னும் பல தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.